வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். இன்னைக்கு நம்ம கார குழக்கட்டை செய்ய போகிறோம். இதுக்கு அரிசி அரிசி மாவு எதுவும் வேணாம். ரொம்ப டேஸ்டாக ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். பாசிப்பருப்பும் ஊற வச்சு செய்ய போகிறோம். ப்ரோட்டீன்ஸ் அதிகம், சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டாக இருக்கும். சரி, இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நெய் ஒரு அரை டீஸ்பூன், ஒரு கப் ரவை எடுத்திருக்கேன், உழப்புன்னு சொல்லுவாங்களே அதில் 200 கிராம். நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. வாசம் வரும்போது நீங்கள் அமர்த்திடலாம். போதும், வாசம் வந்துருச்சு. ஒரு 5 நிமிஷம் நீங்கள் வறுத்தீங்கன்னா போதும். தண்ணி வந்து கை பொறுக்கிற சூடில் இருந்தால் போதும். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்குவோம். இப்போ வந்து கொஞ்சமாக வெந்நீர், கை பொறுக்கிற சூட்டில் ஹாட் வாட்டர், கப் மாவுக்கு அரை கப் ஹாட் வாட்டர் ஊற்றியிருக்கேன். ஒரு 20 நிமிஷம் மூடி இருக்கட்டும். இப்போ இதை எடுத்து நீங்கள் நசுக்கி பார்த்தீங்கன்னா நல்லா மாவு மாதிரி இருக்கும். சாப்பிட்டு பார்த்தாலும் கொஞ்சம் வெந்த மாதிரி தெரியும். இது வந்து கட்டியாக இருக்கு இல்லையா, உதுத்து விட்டு ஸ்ட்ரீமில் வைக்கணும். இதில் பாசி பருப்பு அரை மணி நேரம் ஊற வச்சு 2 டேபிள்ஸ்பூன் அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். இதை வந்து இதோட சேர்த்து ஸ்டீமில் வேக வச்சுருவோம். இது ஆப்ஷனல் தான், போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஊற வச்சு போட்டால் மட்டும்தான் வேகும், ஊற வைக்காமல் நீங்கள் அப்படியே சேர்த்துட்டிங்கன்னா வேகாது. ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு, அடுப்பு அமர்த்திடலாம். இந்த மாதிரி உருட்டை வரணும். ரவை உருட்டை வந்துருச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஆறின பிறகு இந்த மாதிரி கையில் உதுத்து விட்டுக்குங்க. அப்படி இல்லைன்னா மிக்சியில் வந்து வைப்பரில் ஒரு சுத்து இந்த மாதிரி பூ மாதிரி வந்துடும். ஆயில் 1 டீஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், ஜீரகம் 1/2 டீஸ்பூன், வெங்காயம் 1 பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய் 1, கேரட். நம்ம ரவையில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ இந்த காய்கறிக்கு மட்டும் கொஞ்சமாக மல்லி, இதில் தேங்காய் பூ 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு. தேங்காய் பூ சேர்க்கும்போது குழக்கட்டை கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இதை நீங்கள் குழக்கட்டையாக பிடிக்க வேண்டியதுதான். குழக்கட்டை ரெடி. இதை நீங்கள் வந்து ஸ்கூலுக்கும் நீங்கள் கொடுத்து விடலாம், ட்ரை ஆகாது, சாஃப்டாக இருக்கும். பாசி பருப்பு வந்து நான் 2 டேபிள்ஸ்பூன் போட்டேன், நீங்கள் கூட கூட போட்டுக்கலாம். ப்ரோட்டீன்ஸ் அதிகம், குழந்தைங்களுக்கும் பிடிக்கும், நல்லா வெந்துடும். இந்த ரவையோடு நீங்கள் ஸ்டீமில் வேக வைக்கும்போது பாசி பருப்பை வந்து கொஞ்சம் தனியாக ஒரு பக்கமாக வேக வச்சிங்கன்னா நீங்கள் திரும்ப உதுத்து விடும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மிக்சியில் வேணாலும் உதுத்து விட்டுக்கலாம், கையில் வேணாலும் அந்த ரவையை நீங்கள் உதுத்து விட்டுக்கலாம்.